கண் இருந்தும் குருடனாகவும் காது இருந்தும் செவிடனாகவும் இருக்கும் அரசுதான் திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருணாநிதி காலத்தில் ஸ்டாலினை முன்னிறுத்த வைகோ ஓரம் கட்டப்பட்டதைப் போன்று உதயநிதியை முன்னிறுத்துவதற்காக திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் ஓரம் கட்டப்படுகின்றனர் என்று தெரிவித்தார். நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரிகள் அல்ல என்று கூறிவிட்டு இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுபவர்களை முதலமைச்சர் கண்டிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். அதே போல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி உதயநிதியை கொண்டு வருதுக்கு எல்லாமே கட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக பொறுத்தவரை வந்து சீனியர்ஸ் எல்லாமே இன்றைக்கி அதிர்ச்சி நிலையில் கண்ணிருந்து குருடனாக இருக்கிற அரசு, காதிருந்து செவிடனாக இருக்கிற அரசு தான் திமுக அரசு.